அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆணி 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், அவங்க என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பு அவங்க ராசியில் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தையும் என்னென்ன பலன்களையும் கொடுக்க போகிறது, மேலும் இவங்க இந்த 30 நாட்களில் ஏதாவது ஆபத்து காலங்கள் இருந்தால் அதுலேருந்து எப்படி என்ன மாதிரி பரிகாரம் செய்தால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகள்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்துமே தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடியவர்களை நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ எப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராக்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு செல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பண விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக கவனத்தை செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செய்யும் தொழிலில் அதிர்ஷ்டமும் வளர்ச்சியும் கிடைக்க போகுது. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 30 நாட்களில் சில கடினமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். எனவே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. முக்கியமாக முதலீடுலேயும் தொழில் விஷயத்திலையும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதமானது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும் மாதமாக இருக்க போகுது. எந்த ஒரு முடிவையும் திறன்பட எடுப்பீங்க. அரசு பணிக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில்கள் கிடைக்க பெற்று ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்து வந்த குறைபாடுகள் அனைத்துமே நீங்கும். தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களை எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கப் போகுது. இன்னும் சிலருக்கு வேலை செய்யும் இடத்துல கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலுமே தன்னம்பிக்கையோடு செயல்படுத்துவதன் மூலமாக அதில் நல்ல பலனும் உங்களால் பெற முடியுங்க. எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றி தரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடும். மேலும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்க நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மேலும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிடம் 3 மற்றும் 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்யா காரகனாக இருக்கக்கூடிய புதன், ரத்த காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றாற்போட செயல்பட்டு வெற்றி பெறும் திறமை இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சுக்கிரன் பொருளாதார நெருக்கடிகளை நீக்குவார், பொன்பொருள் சேர்க்கையை அதிகப்படுத்துவார், எதிர்பார்த்த வரவை வழங்குவார். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையும் உண்டாக்கப் போகுது. ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதால் படபடப்பு டென்ஷன் என்பதால் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் பணிபுரியும் இடத்துல சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு வரக்கூடும். அரசு விவகாரங்கள் தள்ளி போடும் என்றாலுமே லாபஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் சற்று தூக்கலாகவே உங்களுக்கு காணப்படக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். விவசாயிகளின் விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்கு. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்னும் சிலருக்கு வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடும். குடும்பத்தாரை அனுசரித்து செல்வதன் மூலமாக நெருக்கடி ஏற்படாமல் பார்த்து கொள்வீர்கள். மேலும் மாணவர்களின் மேற்கல்வி முயற்சிகள் அனைத்துமே வெற்றி தரக்கூடிய விஷயமாக அமையப் போகிறது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 25, அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் 18, 23, 27 மற்றும் ஜூலை 5, 9, 14. மேலும் உங்களுடைய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மரை வழிபட்டு வர நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த 30 நாட்களில் தொடர்ச்சியாக நீங்கள் நரசிம்மரை மன ஆற வேண்டி வாருங்க.
கெட்ட விஷயங்கள் கூட நன்மை தரக்கூடிய விஷயங்களாக மாறக்கூடும். மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆணி 30 என்ன மாறு விஷயம்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகக்காரகன் ராகு கல்விக்காரகன் புதன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அறிவாற்றலும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்கக்கூடும். மேலும் இந்த ஆணி 30 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவான ஸ்தானத்தில் சஞ்சரிக்க ராசிநாதன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறார் என்பதால் எந்த ஒரு செயலை யோசித்து செய்து திட்டமோட்டு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மற்றவர்களால் சாதிக்க முடியாத காரியங்களையும் இப்பொழுது உங்களால் சாதிக்க முடியும். இன்னும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இழுப்பறையாக இருந்து வந்த வரவு வந்து சேரும். மேலும் உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் நோய்கள் அனைத்துமே விலகப்போகுது. ஆரோக்கியமும் உங்களுக்கு சீராக அமையும். சனி பகவான் வக்ரமடைவதால் செயல்களின் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. மேலும் குருவின் பார்வையானது 4, 6, 8 இடங்களில் உண்டாவதால் உங்களுக்கு சந்தோஷத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். செல்வாக்கு உயரும். பணியாளர்களின் விருப்பம் அனைத்துமே நிறைவேறப் போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே ஆதாயம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகளவில் காணப்படும். மேலும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 25, 26, அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் 22, 23 மற்றும் ஜூலை 4, 5, 13, 14. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு கெட்ட விஷயமாக ஏதாவது நடக்க இருந்தால் கூட அந்த விஷயங்கள் அனைத்துமே நன்மை தரக்கூடிய விஷயமாக அந்த அம்மன் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ தொடர்ச்சியாக அந்த 30 நீங்கள் மறக்காம மீனாட்சி அம்மனை மனதார வழிபட்டு வாருங்க. மேலும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானக்காரகன் குரு வித்யாக்காரகன் புதன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அறிவாற்றல் பொதுவாகவே அதிக அளவில் காணப்படும். அதே போல் இந்த ஆணி 30 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புதிய பாதைகளை காட்டக்கூடிய நாட்களாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்கள் நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை வழங்கக்கூடியதாகவே இருக்கக்கூடும். மேலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களை விளக்குவார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்படுவங்க விலகி தானாகவே செல்வார்கள். மேலும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் இப்பொழுது கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. உடல்நிலையை பொறுத்தவரையில் உங்களுக்கு சீராக இருக்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும். போட்டியாளர்கள் உங்களிடம் சரணடைவார்கள். மேலும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமடைவதால் குருவின் பார்வைகளாலும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரையில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கொடுப்பதாகவே இருக்கக்கூடும். இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் வருமானம் பல வகையில் உங்களுக்கு கிடைக்க போகுது. விவசாயிகளுக்கு லாபம் அதிக அளவில் கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு மேற்கல்வி முயற்சிகள் அனைத்துமே அவர்கள் நினைத்தபடி நல்லபடியாக எந்த ஒரு தங்க தடையுமே இல்லாமல் நடக்கும். இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 26, 27, அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் 21, 23, 30 மற்றும் ஜூலை 3, 5, 12, 14. இந்த நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த 30 பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானை வியாழக்கிழமை வழிபட்டு வர வாழ்க்கை வளமாகும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக 30 செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றம் உங்களால் உணர முடியும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆணி மாதம் 30 ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், அவங்க என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பாங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.